தெய்வகராட்சம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புதுச்சேரி ஜோதிடர் வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை கணித்து கொடுத்திருக்கிறார் கடகராசி நேயர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் கடகராசிக்காரர்களின் டிசம்பர் மாத பலன்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களை நம்பினால் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் காரியங்களை சாதிக்கின்ற ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது ஆனால் உங்களை நீங்கள் சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் உங் அதான் அதுதான் உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்கிறது தயக்கத்தை கொடுக்கிறது ஆகவே உங்களை ஒருபோதும் சந்தேகிக்காமல் இருங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் இதனால் வருகின்ற வாய்ப்புகள் தடைபடுவதை நீங்கள் உணர்ந்து உங்களை நம்பி காரியத்தில் இறங்கினால் வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரை சுக்கர கிரகம் தம்பதியருடைய உறவில் இணக்கமாக இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து ஒற்றுமை மேலோங்கும் அன்பும் அமைதியும் தவழ இல்லறம் காணப்படும் புதன் பகவானின் தாக்கத்தால் சில தடைகளை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் பொருளாதார ரீதியாகவும் வேலையிலும் அல்லது தொழில் சார்ந்தும் நீங்கள் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க நேரிடும் அதிலிருந்து எழக்கூடிய எரிச்சலூட்டும் தருணங்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் உங்களுடைய சுற்று வட்டாரங்களில் நல்லதொரு பிணக்கமான உறவை இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பிணக்கின்றி வாழப்பழகிக் கொண்டுகள் விட்டு கொடுத்து போவதுதான் இந்த மாதத்தை அழகுற கடத்தி வெற்றியை உங்களுக்கு தக்க வைக்கும் மாதமாக அமையும் ஆகவே விட்டு கொடுத்து செல்வதே உத்தமம் நிதி நிலையை பொறுத்தவரை கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது நீங்கள் சில முதலீடுகளை இழப்பதற்கும் நீங்கள் சேமித்து வைத்தவற்றை இழப்பதற்கான விஷயங்களும் நடப்பதற்கான மாதமாக இருக்கிறது உங்கள் செல்வத்தில் ஒரு சின்ன சதவிகிதத்தை நீங்கள் இந்த மாதம் இழக்கத்தான் வேண்டியிருக்கும் சற்றே கவனமாக இருந்து திட்டமிட்டு காரியமாற்றுங்கள் உங்கள் செல்வத்தை அது பாதுகாக்க உதவும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் வழக்கமான பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் வலியுறுத்துகிறார் ஜோதிடர் பணிபுரியும் வேலையில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் அதே போல தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கான வளர்ச்சி என்பது வேலை செய்யும் இடத்தில் வளர்ச்சி என்பதெல்லாம் இந்த மாதம் சற்றே குறைவாகத்தான் இருக்கிறது சிறப்புக்குரியதாக இல்லை குறைவாகத்தான் இருக்கிறது உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உடனான உறவில் நீங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது அது உங்களை மேம்படுத்தி கொடுக்கும் எனவே வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் விரக்தியில் இருக்காதீர்கள் விரக்தியில் மற்ற வேலைகளை தேடத் தொடங்குகிற சூழலும் ஏற்படும் ஆகவே விரக்திக்கு இடம் கொடுக்காமல் சற்றே பொறுமையுடனும் அமைதியுடனும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை தொடர்வதுதான் உத்தமம் ஆகவே இந்த மாதத்தில் நீண்டகால பலன்கள் காத்திருப்பு பலன்கள் என்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் மனம் தளர வேண்டாம் உங்கள் ஆரோக்கிய நிலையை பார்த்தால் நீங்கள் தொடர் நோய்களிலோ அல்லது மருந்து மாத்திரைகளிலோ இருந்து வந்தால் அவற்றிலிருந்து முன்னேற்றங்களை காண்பீர்கள் சித்த மருத்துவம் ஹோமியோ யுனானி முதலான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வதற்கு உண்டான சரியான மாதமுமாக இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது தொழில் ரீதியாகவும் மன நலம் ரீதியாகவும் சற்று முன்னே பின்னே இருந்து கொண்டிருக்கிற சூழலைத்தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பழகிக்கொள்வது நல்லது இந்த மாதத்தில் வழக்கமான சர்க்கிள்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் விடுபட்டாலும் கூட பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படாது கொஞ்சம் பொறுமை காத்தால் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி வணக்கம் இனிய நேயர்களே தெய்வ கடாட்சம் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவை நாங்கள் என்றைக்கும் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்